அடுத்து நம்ம பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கொரியோகிராஃபர் மணி தான். ஸோ அவர் வந்து டான்ஸர் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட பேஷன். ஸோ அதுக்காக வந்து எது வந்து எதை படித்தா வந்து நம்ம வந்து சினிமா சைட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து அவர் வந்து விஸ்காம் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கும் போது தான் கிங்ஸ் ஆஃப் டான்ஸில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணதாக சொன்னார். அதில் வந்து லூஸ் பண்ணிட்டேன், என்னால் வின் பண்ண முடில அவ்வளோதான் அப்படின்னு நினச்சும் போது அடுத்தது வந்து ஜோடி நம்பர் ஒனில் சான்ஸ் கிடச்சிச்சு. அதில் வந்து டைட்டில் வின்னர் ஆனேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஜோடிலேயும் வந்து கொரியோகிராஃப் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு ஒரு ஷோலையும் விஜய் டிவியில் இருக்கிற ஷோவில் நிறைய கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து சினிமாலையும் கொரியோகிராஃப் பண்ணணுன்னு ஆசை. ஸோ அதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டெப்பாக தான் நான் பிக் பாஸை பார்க்குறேன். நான் வந்து டிவியில் நிறைய கொரியோகிராஃப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோக்கு வந்து இல்லை வந்து யாருக்காச்சும் எனக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையே. வந்து நம்ம வந்து கொரியோகிராஃபர் ஆகணும், ஒரு பெரிய கொரியோகிராஃபராக அப்படிங்கிறது தான் ஆசை. அண்ட் சாண்டி அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் என்னோடய குரு. அண்ட் அவர் தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சது. இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் எப்படி வளர்றேன்னு. அவருக்கான கிஃப்ட் வந்து குருநாதா கிஃப்ட், குருநாதா டிஷர்ட், பிரிண்ட் பண்ண டிஷர்ட் தான் வந்து அவருக்கு கிடச்சிச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.